உலக நாடுகளிலேயே கியூபாவில் மட்டுமே காணப்படக்கூடிய பல்வேறு வகையான சிறப்பு அம்சங்களை பற்றி பார்க்கப்படுகிறோம் கியூபா தீவு மற்றும் வேறு சில தீவுகளை இணைத்த ஒரு கரீபியன் தீவு நாடாக கியூபா இருந்து வருகிறது இந்த கியூபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் அமெரிக்காவுடன் இருந்து சுதந்திரம் பெற்ற ஒரு குடியரசு நாடாக மாறியிருக்கிறது அதற்கு பிறகு அவர்கள் குடியரசு நாடுகளில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சினை காரணமாக பிடல் காஸ்ட்ரோ மற்றும் சேகுவாரா என்ற போராட்ட வீரர்களால் புரட்சி ஏற்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் பிடல் காஸ்டே தலைமையிலான ஒரு கம்யூனிஸ்ட சிந்தனை கொண்ட உலக கம்யூனிஸ்ட சிந்தனை கொண்ட ஒரு கம்யூனிஸ்ட நாடாக அதை கொண்டு தத்துவத்தை கொண்டு ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு நாடாக கியூபா வந்து விளங்கியது இந்த கியூபாக்கெனவே மட்டுமே இருக்கக்கூடிய பல ச வகையான சிறப்பு அம்சங்களை பற்றி தான் நாம் இப்போது விவரமாக பார்க்கவிருக்கிறோம் இது போன்ற பயன்மிக்க வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுவீங்க அப்போ தான் எங்களுடைய உடனடி அப்டேட்டுகளை பார்ப்பதற்கு வசதியாக இருக்கும் ஃபேஸ் பால் விளையாட்டு அதிக மோசாக அங்கே காணப்பட்டு கொண்டிருக்கிறது ஆயினும் கியூபா பலே நடனம் ஆடுவதையும் அவர்கள் பெருமையாக கொண்டிருக்கிறார்கள் முக்கியமாக கியூபா தேசிய பலே நடனமானது உலகிலேயே சிறந்த ஒரு பலே நடனமாக கருதப்படுகிறது ரஷ்ய பலே நடனம் ஈர்க்கும் ஈர்ப்பு கொண்ட ஒரு நடனமாக இருக்கும் பிரெஞ்சு பல நடனம் உணர்வுபூர்வனாக இருக்கும் ஆனால் கியூபா நடனம் பல நடனம் மட்டுமே இந்த இரண்டும் கலந்திருக்கக்கூடிய விஷயமாக சிறப்பான அம்சம் கொண்டதாக இருக்கிறது என்று கூறப்படுகிறது இப்போ நம் நாட்டில் பிறந்த குழந்தைகளாக நம் குழந்தைகளாக இருந்தால் அதிகமாக நாம் பயன்படுத்தக்கூடிய விஷயம் குழந்தைகளிடம் படி 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 அதான் வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு ஒரே விஷயமாக இருக்கும் என்று கூறுவோம் ஆனால் கியூபாவில் பிறந்த குழந்தைகளை அங்கே அதிகமாக விளையாடு விளையாடு விளையாட்டில் கவனத்தில் செலுத்து என்று கூறக்கூடிய விஷயமாகவே அங்கே இருக்கிறது இதற்கு முக்கிய காரணம் பெடல் காஸ்ட்ரேவ் அவருக்கு தான் நன்றி கூற வேண்டும் என்று அம்மக்கள் கூறுகிறார்கள் கியூபா மக்கள் மத்தியிலே உடற்தகுதி வலுவாக இருப்பதற்கு இது வெறும் பெரும் காரணமாக அமைந்திருக்கிறது என்று கூறுகிறார்கள் அதே போன்று கடந்த ஆண்டு வரை கியூபாவில் இன்டர்நெட் வசதி பெரிதாக அங்கே இருந்தது கிடையாது இந்த ஜனவரி மாதத்திலிருந்து தான் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொது இடங்களில் மட்டுமே அதிவேக இந்த ஒய்ஃபை இன்டர்நெட் கனெக்ஷனானது பொருத்தப்பட்டிருக்கிறது மேலும் மொபைல் இன்டர்நெட் இன்னும் கியூபாவில் ஒரு பெரும் ஆடம்பர பொருளாகவே வந்து கருதப்பட்டு வருகிறது சுமார் ஒரு மணி நேரம் இன்டர்நெட் பயன்படுத்த வேண்டுமெனில் கியூபாவில் ஒரு டாலர் வரை செலவாகக்கூடியதாக இருக்கிறது மாதம் வெறும் பதினேழு முதல் முப்பது டாலர் மட்டுமே சம்பாதிக்கக்கூடிய மக்களுக்கு இது பெரும் வந்து தொகையாக இருப்பதால் இது பெரும் ஆடம்பர விஷயமாக கருதப்பட்டு அவர்கள் அதிகமாக கவனம் செலுத்தாத மக்களாக இருக்கிறார்கள் இதே மற்ற நாடுகளாக இருந்த மக்கள் காலை எழுந்தவுடன் மொபைல் கண்வெளித்து சமூக வலைதளங்கள் நியூஸ் பார்ப்பது என்று அவர்கள் வந்து காலை இதை துவக்குவார்கள் ஆனால் கியூபா மக்கள் காலை எழுந்தவுடன் ஒரு கிளாஸ் பலரசம் குடித்து கொண்டு அந்த நாளை துவக்கிறார்கள் இது சிறந்த விஷயம் என்னமென்று நம்மளே முடிவெடுத்து அதை பின்பற்றுவோம் கியூபாவில் சராசரியாக ஒரு நபரின் மாத வருமானம் பதினேழு முதல் முப்பது டாலர் இதை நாம் பார்த்தோம் ஆனால் அவர்கள் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் பென்ஷன் ஆனது பெறுவதாக தொகையானது ஒம்பது புள்ளி அஞ்சு டாலர் மட்டும் அளிக்கப்படுகிறது அதற்காக மக்களுக்கு ஒவ்வொரு மாதமும் கூடையில் ஒரு டஜன் முட்டையும் ஒரு லிட்டர் வந்து வெஜிடபிள் ஆயிலும் இரண்டு கிலோ அரிசி மற்றும் சர்க்கரை இறைச்சி சிக்கன் மீன் ஆகியவை வந்து அவர்களுக்கு அளிக்கப்படுகிறது மேலும் கியூபாவில் கல்வி மற்றும் மருத்துவம் முற்றிலும் இலவசமாக அந்த கியூபா அரசாங்கத்தால் வழங்கப்படுகிறது குழந்தைகளுக்கு பள்ளிக்கு தேவையான சீருடைகள் முதல் அனைத்து பொருட்களும் அவர்கள் படிப்புக்கு தேவையான எல்லா பொருட்களும் கியூபா அரசாங்கத்தால் இலவசமாகவே அளிக்கப்படுகிறது அதே போன்று கியூபாவில் அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு வேலை எதுவென்றால் மருத்துவ பணியே வந்து கூறப்படுகிறது இங்கே மருத்துவராக பணியாற்றக்கூடியவர்களுக்கு மாதம் ஆயிரம் டாலர் வரை ஊதியம் அளிக்கப்படுகிறதாக இருக்கிறது மேலும் பல்வேறு சலுகைகள் அவர்களுக்கு வழங்கப்படுகிறார்கள் தங்கக்கூடிய இடமானது இலவசமாகவும் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது அறுபதுக்கு முன் இங்கே அமெரிக்க கல்வி முறை பின்பற்றப்பட்ட போது இப்போது எழுபதுக்கு பிறகு சோவியத் கல்வி முறையை இவர்கள் பின்பற்றி பாடம் எடுத்து கொண்டு வருகிறார்கள் கியூபா மருத்துவர்கள் லத்தீன் அமெரிக்கா மற்ற ஆப்பிரிக்காவில் கூட வந்து வேலை செய்யக்கூடியவராக இவர்கள் இருக்கிறார்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி வந்து கொள்வதற்காக பல்வேறு வெளிநாடுகளிலிருந்து கியூபாவையிடம் வந்து பல அபாயகரமான நோய் தீர்க்கப்படாத நோய்களை கூட இங்கே சிறப்பாக மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று கியூபாவில் கார் வாங்குவதில் அதிகமாக கட்டுப்பாடு இங்கே இருக்கக்கூடியதாக இருக்கிறது கியூபா தெற்கு அதிக கார்கள் காண இயலாது கியூபாவில் சாலைகள் அதிக பழைய கார்கள் தான் ஓடிக்கொண்டிருக்கும் இது சுற்றுலா வருபவர்களுக்கு அதிக ஈர்ப்பையும் அமைதியை கொடுப்பதால் அதிகமாக மக்கள் வருவதற்கு ஒரு துண்டுகளாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கியூபா சீ வந்து கியூபா சீன கார் நிறுவனத்திலிருந்து சீட்டான் வகையான கார்களை இறக்குமதி செய்தது இந்த கார்கள் காவல் வந்து வாகனமாகவும் மற்றும் டாக்ஸி வாடகை கார்களாக ஓட்டப்படுவதற்கும் பயன்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது ரெண்டாயிரத்தி பதிமூணில் இருந்து கியூபா மக்கள் புதிய கார்கள் வாங்கும் ஒப்புதல் வந்து அளிக்கப்பட்டிருந்தாலும் அது அந்த ஊர் டீலர் மற்றும் கட்டுப்பாடுகளோடய வழங்கப்பட்டு வந்திருக்கிறது கியூபா மக்களுக்கு நாய்கள் மிகவும் வந்து மேல் பிரியம் கொண்டவராக இருப்பதால் பெரும்பாலான அனைத்து வீடுகளும் நாய்கள் காண முடிகிறது அதே போன்று தெருக்களிலும் அதிகப்படியான நாய்கள் வந்து காணப்படுவது இந்த சுற்றுலா பயணிகளை வந்து நாய்களை பார்க்கவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் கியூபாவில் எல்லா தெருக்களும் நாய்களுக்கு ஒரு ஒவ்வொரு ஐடி வந்து நம்பர் அவர்களுக்காக இருக்கிறது ஐடி கார்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் அவற்றின் பெயர்கள் புகைப்படம் மருத்துவ உடல்நிலை மற்றும் ஸ்பெஷலான பல்வேறு விஷயங்கள் வந்து அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் கியூபாவில் ஆண்கள் ஓய்வு பெறும் வயதாக அறுபத்தஞ்சு பெண்கள் ஓய்வு பெறும் வயதாக அறுபது வந்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையால் இவர்கள் ஆரோக்கியத்தை கருதி கூடுதலாக இவர்களுக்கு வயது நிர்ணயிக்கப்பட்டதாக இருக்கிறது அதே போன்று நூறு வயதை தாண்டக்கூடியவர்கள் ஒரு சதுர்வ சாதனமாக அங்கே காணப்படுகிறார்கள் முதலில் மக்கள் இங்கே ஆரோக்கியம் சார்ந்த வந்து அலட்சியமாக இருக்கக்கூடாது என்றும் அதிகமாக அறிவுறுத்தப்படுகிறார்கள் இரண்டாவதாக மக்கள் புகை மது புழக்கம் கூடவே கூடாது என்று கடுமையான எச்சரிக்கையும் செய்யப்படுகிறது அது இந்த எச்சரிக்கை மீறியும் கியூபா மக்கள் ஒரு சிலர் வந்து சிகரெட்டு பிடிக்கும் பழக்கமாக இருந்து இருக்கிறது கியூபாவில் பென்ஷன் பெறும் நபர்கள் சுதந்திரமாகவும் தனியாகவும் வாழ்கிறார்கள் இவர்கள் ஆரோக்கியத்தை கண்காணிக்க மருத்துவர்கள் வந்து இவர்களுக்கு இருக்கிறார்கள் ஒவ்வொரு பகுதியிலும் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து வீடுகள் வாழும் மக்கள் ஆரோக்கியத்தை கண்காணிக்க மருத்துவர்கள் இருபத்தி மணி நேரமும் வேலை செய்யக்கூடியவராக இவர்கள் இருக்கிறார்கள் ஆண்களுக்கு எண்பத்தி ஏழு வயது வரையிலும் பெண்களுக்கு எழுபத்தெட்டு வயது முதலால் சராசரி ஆயுள் காலமாக கியூபா வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது கியூபாவில் பெண்களுக்கு பதினைஞ்சாவது நாள் மிகவும் ஸ்பெஷல் பிறந்தனாக கொண்டாடப்படுகிறது இந்த ப பதினஞ்சாவது பிறந்தநாள் இவர்கள் கொண்டாட காரணம்னால் வயதில் வந்து இவர்கள் வயதுக்கு வரக்கூடிய வயது என்பதால் அதை வந்து மதித்து அவர்கள் வந்து இந்த பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் இந்த வயதில் அவர்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுத்தருகிறார்கள் சமூகத்தில் ஒரு சிறந்த பெண்ணாகவும் வருங்காலத்தில் நல்ல மனைவியாகவும் இருக்க என்னவெல்லாம் தேவைய அனைத்து விஷயங்களும் இந்த வயதில்தான் அவர்களுக்கு கற்றுத்தரப்படுகிறது ஒரு பெண் பதினைஞ்சு வயது எட்டியவுடன் அந்த பெண் வீட்டில் பெரும் வந்து பார்ட்டி கொண்டாடப்படுகிறது இருந்தால் இந்த பார்ட்டியானதை நாளிதழ்கள் விளம்பரப்படுத்தி பண்ணக்கூடிய ஒரு ஆடம்பர விஷயமாக இவர்கள் செய்கிறார்கள் சுயமரியாதை மதிப்பு அதிகம் கொண்டவர்களாகவும் ஒருவர் வசதியை பார்த்து மதிக்கக்கூடியவராக யாருமே அங்கே கிடையாது மிகவும் நெருங்கிய பழகக்கூடிய எண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் பெண்களை அதிகமாக பியூட்டி பேப்டல் என்று கூறக்கூடியவராக இவர்கள் இருக்கிறார்கள் முதலில் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இதை கண்டு அதிர்ச்சி அடைந்து பிறகு இவர்கள் வந்து கனிவான குணத்தை கண்டு இவர்கள் பழக்க கண்டு அவர்கள் பழகிவிடுகிறார்கள் கியூபா வந்து குற்றங்கள் மிக குறைவாகவும் பணம் அதிகம் இருப்பவர்கள் அதை வெளிப்படுத்தி கொள்ள மாட்டார்கள் ஏழ்மையாக இருப்பவர்களை அவர்களுக்கு வந்து உசாதி உதாசீனப்படுத்த மாட்டார்கள் இளம் கனிவாகவும் எல்லோரிடம் சமமாக நடக்கக்கூடிய மக்களாகவே கியூபா மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள் கியூபா மக்கள் யாருக்கும் தீங்கு விளைவிக்கதாகவும் அனைவருக்கும் உதவும் எண்ணம் கொண்டவர்களாகவும் இவர்கள் இருக்கிறார்கள் போன்று உணவு பழக்க மிகவும் வந்து நல்ல ஒரு க தரத்தை கடைபிடிக்கிறாகவும் உணவு தாராளமாக உட்கொள்வராகவும் தாங்கள் கலாச்சார உணவை எந்த வகையிலும் விட்டு கொடுக்காதவர்களாகவும் இவர்கள் இருந்தவர்கள் உணவில் அதிகமான பீன்ஸ் மற்றும் இறைச்சியை இவர்கள் சேர்த்துக்கொள்கிறார்கள் இவர்கள் உணவு சமைப்பதற்காக அதிக நேரம் செலவிடக்கூடியவராகவும் கியூப மக்கள் இருக்கிறார்கள் இரண்டு மூன்று நாட்கள் முன்னரே வாங்கி வைத்து பதப்படுத்திய உணவுகளை இவர்கள் உழக்கும் பழக்கம் எப்பயுமே கிடையாது உணவை ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கி வந்து சமைக்கக்கூடியவர்களாக ஃப்ரெஷ்ஷான பொருளை மட்டுமே சமைக்கக்கூடியவராக பழக்கம் கொண்டவர்களாக கியூப மக்கள் இருக்கிறார்கள் இவர்கள் உணவு வந்து ஆரோக்கியமானது என்று குறிப்பிடக்கூடிய விஷயமாகவும் இருக்கிறது கொழுப்பை பற்றி இவர்கள் கலவைப்படாமல் வந்து ரசித்து ருசித்து சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இறைச்சி என்றால் அதிக வந்து கொழுப்பு இருக்கும் உருளைக்கிழங்கு என்றால் அதிகமாக எண்ணெய் சமைக்கக்கூடியவர்களாக என்றால் கொலஸ்ட்ரால் என்றால் எண்ணெய் என்று கேட்கக்கூடிய மக்களாக இவர்கள் வாழ்கிறார்கள் பல்வேறு சிறப்பம்சங்கள் கொண்ட சிறந்த நாடாக கியூபா விளங்குவதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை போன்ற மைமிக்க இடையில கண்டு கிளிக்க அதிக நியூஸை லைக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்